அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிரேக்க கலையின் சிற்பங்கள். கிறிஸ்துக்கு முன் 2500 தொடக்கம், கிறிஸ்துக்கு முன் 1400 வரையான காலத்தில் வளர்ச்சி பெற்ற கிரேக்க கலையானது எகிப்திய கலையின் தொடர்ச்சியாகவே கருதப்படுகின்றது. இக்கலை மரபு பிற்காலத்தில் ரோமிலும் ஐரோப்பிய நாடுகளிலும் தோன்றிய கலைகளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. மேலும் இங்கு மைரன், பிரக்சிட்டிலஸ், பீடியஸ், பொலிக்டிடஸ், லிசிப்பல் போன்ற சிறந்த சிற்ப கலைஞர்கள் வாழ்ந்தனர். மேலும் பார்த்தினியன் தேவாலயம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். பார்த்தினியன் தேவாலயம் போன்ற தேவாலய கட்டிடங்கள் இங்கு சிறந்து விளங்கியது. இங்கு நிறைய சிற்பங்கள் செய்யப்பட்டது. பரதியவட்டம் பீசுபவன், வீனஸ் தி மெலோ, லாகூன், ஹெர்மிகாம் டயோனிசம், அதினா தேவதை போன்ற சிற்பங்கள் செய்யப்பட்டது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கு செய்யப்பட்ட லாகூன் சிற்பம். காலம் ஹெலனிஸ்டிக் காலம், 5வது நூற்றாண்டு. இனம் காண்க, தலைப்பு லாகூன். ஊடகம் செலவைக்கல். கருப்பொருள், கடல் பாம்பிடமிருந்து தப்பித்து கொள்ள ஒரு தந்தையும் 2 புதல்வர்களும் எடுக்கும் முயற்சி. உயரம் 8 அடி உயரம். காணப்படும் இடம் வத்திக்கானில் அரும்பொருள் காட்சியகம். உணர்வு வெளிப்பாடு, தந்தையின் முதுமை, மகனின் இளமை சிறப்பாக உள்ளது. வேதனை, அச்சம், திகழ், பயம், விடாமுயற்சி நன்கு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. இதுவே அந்த லாகூன் சிற்பமாகும். உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். முகத்தில் கவலை, பயம், விடாமுயற்சி, பாம்பிடமிருந்து, கடல் பாம்பிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள மூவரும் விடாமுயற்சியுடன் இருக்கும் சிற்பமாக இது செய்யப்பட்டுள்ளது, லாகூன் சிற்பம். அடுத்ததாக அதீனா தேவதை. காலம் தொன்மையான காலம், 5வது நூற்றாண்டு. சிற்பி பீடியஸ். இனம் காண்க அல்லது தலைப்பு அதீனா தேவதை. உயரம் 48 அடி உயரம். ஊடகம் மரம், தங்கம், யானை தந்தம். ஒழுங்கமைப்பை எடுத்துக்கொண்டால் வலது கையில் நைக் வெற்றி என்பதை காட்டும் பண்டைய கிரேக்க தேவதை காணப்படுகின்றது. இடது கையில் ஒரு கேடையும் ஈட்டியும் காணப்படுகின்றது. தலையில் கிரீடம் காணப்படுகின்றது. மேலும் அதீனா தேவதை மூலம் வலிமை, போர், வீரம், பெண்ணுக்குரிய நளினம் உள்ளது. அடுத்ததாக இந்த அதீனா தேவதை படத்தை பார்ப்போம். இதுவே அந்த அதீனா தேவதை. வலது கையில் நைக் என்ற வெற்றி தேவதை காணப்படுகின்றது, 48 அடி உயரம். இடது கையில் ஈட்டியும் கேடையும் காணப்படுகின்றது. அடுத்ததாக ஹெர்மிகாம் டயோனிசம். தலைப்பு இனம் காண்க, ஹெர்மிகாம் டயோனிசம். நூற்றாண்டு, கிறிஸ்துக்கு முன் 330 தொடக்கம், 320. காலம் கிரேக்கத்தின் தொன்மையான காலம். சிற்பி பிரக்சிடெல்ஸ். உயரம் 7 அடி 1 அங்குலம். ஒழுங்கமைப்பு, ஹெர்மிஸ் தனது வலது காலை ஊன்றி இடது கையில் டயோனிஸ் குழந்தையை தூக்கி வைத்திருத்தல். வலது கை உடைந்த நிலையில் உள்ளது. அதில் ஒரு கொத்து திராட்சை பழங்கள் இருந்ததாக கலைஞர்கள் கூறுகின்றனர். இடது கையில் உள்ள துணி காரணமாக சிற்பத்தின் சமநிலை பேணப்படுகின்றது. ஆணின் தசையின் தன்மை குணப்பண்பு சிறப்பாக உள்ளது. இந்த சிற்பம் ஒலிம்பியா தொல்பொருள் காட்சியகத்தில் காணப்படுகின்றது. இதுவே அந்த ஹெர்மிகாம் டயோனிசம் என்ற சிற்பமாகும். பாருங்கள், இந்த வலது பக்கத்தில் அந்த வலது கை உடைந்த நிலை காணப்படுகின்றது. எனக்கு கலைஞரின் கருத்துப்படி இந்த வலது கையில் ஒரு தாழ்ச்சை கொலை இருக்குமாறு இருந்திருக்கலாம் என கலைஞர்களின் கருத்தாகும். அடுத்ததாக வீனஸ் தி மெலோ. காலம் கிரேக்கத்தின் தொன்மையான காலம். கிறிஸ்துக்கு பின் 1820. தலைப்பு அல்லது இனம் காண்க, வீனஸ் தி மெலோ. இது மெலோ என்ற தீவில் கண்டுபிடிக்கப்பட்டதாகும். சிற்பி அண்டிசர்வ். ஊடகம் செலவைக்கல். கருப்பொருள், இடது கையினால் ஏந்திய கண்ணாடியினால் தனது உடல் அழகை பார்ப்பது போன்று காட்டப்பட்டுள்ளது. அதாவது இடது கை உடைந்த பட்டனில் காணப்படுகின்றது. கலைஞர்களின் கருத்துப்படி இடது கையில் ஏந்திய கண்ணாடியின் மூலமாக தனது பெண் உடல் அழகை பார்ப்பதாக காட்டப்படுகின்றது. இது ஒரு பெண் சிலையாகும். ஒழுங்கமைப்பு, 2 கைகள் அற்ற நிலையில் காணப்படுகின்றது. பெண்ணின் இடையை சுற்றியுள்ள ஆடை மடிப்புடன் சிறப்பாக உள்ளது. பெண்ணின் அழகு நளினத்தன்மை சிறப்பாக உள்ளது. காணப்படும் இடம் பிரான்ஸ் நாட்டின் லூதர் நூதன சாலை. இதுவே அந்த
வீனஸ் தி மெலோ என்ற சிற்பமாகும். இது ஒரு பெண் சிலையாகும். அடுத்ததாக பரிதி வட்டம் எறிபவர். காலம் கிரேக்கத்தின் தொன்மையான காலம், கிறிஸ்துக்கு முன் 450. தலைப்பு அல்லது இனம் காண்க. பரிதி வட்டம் எறிபவர். கருப்பொருள், பரிதி வட்டம் எறிய தயாராக இருக்கும் விளையாட்டு வீரர். சிற்பி, மைரன். ஊடகம், செலவிக்கல். இந்த பரிதி வட்டம் எனும் சிற்பத்தின் மூலப்படைப்பு, மூலப்படைப்பு வெண்கலத்தாலானது, பின்பு செலவிக்கலால் செய்யப்பட்டது. ஒழுங்கமைப்பு, விளையாட்டு வீரரின் மெய்நிலை சிறப்பாக உள்ளது. ஆணின் உடலின் வலிமை, உடலின் சமநிலை, சந்தம் சிறப்பாக உள்ளது. வலது கையில் வலது பக்கம் காட்டப்பட்டுள்ள சிற்பமானது வெண்கலத்தால் செய்த பரிதி வட்டம் மூலப்படைப்பு ஆகும். முதலில் வெண்கலத்தால் செய்யப்பட்டது, பின்பு செலவேக்கல் கொண்டு செய்யப்பட்டதாகும். எஸ் வடிவில் இது காணப்படுகின்றது. அடுத்ததாக இந்த கிரேக்க கலை தொடர்பான பரீட்சை வினாக்கள் எவ்வாறு வரும் என்றால், இவர் படத்தை கொடுத்துவிட்டு இனம் காண்க, காணப்படும் இடம், கருப்பொருள், நுட்பமுறை, ஊடகம், உணர்வு வெளிப்பாடு, கலைஞர் போன்ற வினாக்கள் வரலாம். அல்லது கடந்த பரீட்சைகளில் இவ்வாறான லாகுன் போன்ற சிற்பங்களை கொடுத்துவிட்டு, இது எந்த காலத்துக்கு உரியது, எலனிஸ்டிக் காலம், கோபம், பயம், திகழ், விடாமுயற்சி போன்ற பண்புகளை காட்டும் எலனிஸ்டிக் கால சிற்பம் இது, லாகுன் சிற்பம், இவ்வாறு வினாக்கள் கேட்கலாம். அல்லது இது எந்த ஊடகத்தை கொண்டு செய்யப்பட்டது, சலவைக்கால், அவ்வாறு வினாக்கள் கேட்கலாம். இது போன்ற வினாக்கள் இந்த கிரேக்க கலை தொடர்பாக வரலாம். எனவே நாம் இந்த வீடியோவில் கிரேக்க கலை சிற்பங்கள் பார்த்தோம். இது போன்ற நிறைய வீடியோக்கு உங்களுக்கு வேண்டுமா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரும்.